வரப்போகுதுன்னு உடனேவே நான் வந்து மனக்கண்ணில் என்னத்தை பார்க்குறேன்னாக்க கிராமங்களை தான் பார்க்குறேன். வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி தேவையில்லாத பொருள்கள்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க எரிக்கிறதுக்கு. அப்புறம் வீடு பூரா சுண்ணாம்பு அடிப்பாங்க, வாசத்திண்ணெல்லாம் புதுசாக சாணி போட்டு மெழுகி கோலம் போட்டு அப்படி வச்சுருப்பாங்க. நிலை இருக்குல்ல வீட்டு நிலை, அதுக்கெல்லாம் கூட சுத்தமாக தொடச்சி வச்சுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னு கேட்டாக்க, நம்ம வீட்டுக்குள்ளே வியாதி கிருமிகள் நோய்கள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக கூரையில் கூரைப்பூன்னு ஒன்று வைப்பாங்க. இப்போ கூட நீங்கள் கிராமத்தில் போனாக்க, இப்போ பட்டணத்தில் கூட கட்டுறாங்க, கிடைக்கிது, அதை வாங்கி ஒரு மஞ்சள் துணியில் வச்சு கட்டிடுறாங்க. ஆனால் என்னெல்லாம் கட்டுறாங்கன்னு கேளுங்க. தெரியாதுங்க, ஏதோ கூரைப்பூன்னு கட்டுவாங்க, எங்கள் தாத்தா கட்டுவார். அது என்ன நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டால் உங்கள் பேரனுக்கு நீங்கள் சொல்லிடுவீங்க இல்லைங்களா. அஞ்சு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க: மா இலை, வேப்பம் இலை, ஆவாரம்பூ, தும்பைப்பூ, பீளைப்பூன்னு ஒன்று கிடைக்கும். இப்போது இந்த அஞ்சுமே மருத்துவ குணம் கொண்டது, வீட்டுக்குள்ளே கிருமிகளை அண்ட விடாது. உங்களுக்கு தெரியும், மாரியம்மன் பார்த்தாலே வாசலை நம்ம வேப்பலை வைக்கிறோம் இல்லை, இந்த அஞ்சும் தான் கூரைப்பூ. இதை ஒரு கயத்தில் கட்டி, அந்த காலத்தில் மஞ்சள் துணியிலேயே கட்டுவாங்க, ஏன்னா மஞ்சளும் கிருமி நாசினி தானே, இதை கூரையில் கட்டிடுவாங்க. அதுக்கப்புறமா ஓட்டு வீடெல்லாம் வந்தபோது முன்னால் கட்டி தொங்க விட்டுருவாங்க. இப்போ சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அலோவீரா அப்படின்னா என்ன, கத்தாழையை கட்டி தொங்க விடுறாங்கல்ல, என்னென்னு கேட்டால் கிருமி வரக்கூடாதுன்னுட்டு. அது ஏதோ ஒரு நம்பிக்கையில் தான் அதெல்லாம் செய்கிறாங்க. பட் இந்த கூரைப்பூவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேலே கூரைக்கு மேலே கூரைப்பூ. இப்போ இந்த நிலக்கால் இருக்குல்ல, நிலக்கால்னால் வீட்டுக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க, ஒரு கிரகப்பிரவேசம் பண்ணால் ஒரு மாடையும் கண்ணையும் தாண்ட வைப்பீங்களே, அதுதான் நிலைப்படி. இது கட்டடம் கட்டும் பொழுதே, வானம் தோண்டும் பொழுதே இந்த நிலக்கால், நாங்கள் பந்தக்கால் முகூர்த்தம் வைக்கிறோங்கிறத முக்கியம், அதை விட முக்கியம் நாங்கள் இன்றைக்கி நிலக்கால் வைக்கிறோங்க, நீங்கள் வாங்கம்பாங்க. அங்கே கீழே கொஞ்சமாக வெள்ளி கொஞ்சமாக தங்கம் நவரத்னம் போட்டு வச்சுருப்பாங்க, ஏன்னா அந்த வீட்டில் செல்வ செழிப்பு குறையக்கூடாதுன்னுட்டு. அது மட்டும் இல்லை, அந்த வீட்டை அவங்க விற்றா கூட அடுத்து வாங்குறவங்களும் செல்வ செழிப்போடு இருக்கணுங்க, அதுக்காக உடனே தோண்டியெல்லாம் எடுத்துட மாட்டாங்க, அவங்களும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோட தலைமுறை தலைமுறையாக அந்த வீடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் போடுவாங்க. அதனால் நிலைக்கால் ரொம்ப முக்கியம். இப்போ அந்த கூரைப்பூ கட்டுறது வந்து அந்த வீட்டு ஐயாவுடைய வேலை, அந்த வீட்டு அம்மாவோட வேலை என்னன்னு கேட்டாக்கா, இந்த நிலப்படி இருக்குல்ல அதை நல்லா தொடச்சிட்டு இந்த தாண்டி வரோமே, ஒரு மருமக வந்தால் கூட வலது காலை வச்சு வாப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லை, அந்த தாண்ட நிலைக்கால் இருக்குல்ல, அதுக்கு நல்லா மஞ்சள் பூசிட்டு குங்குமம் வைப்பாங்க. அதுக்கு தாம்பூலம் பழம் தேங்காய் உடைச்சி கற்பூரம் காட்டுவாங்க, அது பேர் தான் நிலை பொங்கல். அன்றைக்கி இனிப்பு ஒன்று செய்வாங்க. ஆக கூரைப்பூ கட்டி நிலைப்பொங்கல் வச்சுட்டாங்கனாக்க பொங்கலுக்கு களை கட்டிடும். இது முக்கியம். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னாக்கா, இந்த நிலைக்காலில் நம்ம செருப்பு அப்படி தட்டிக்கிட்டு போகிறாங்க சில பேர், அந்த செருப்பெல்லாம் அதில் தட்டக்கூடாது, நிலைக்காலை தாண்டி போகணும்னு சொல்லுவாங்க, ஏன்னா அதுதான் லக்ஷ்மின்னுட்டு. செருப்பை போட்டுக்கிட்டு கட்டில் தூங்குற காலத்தில் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே, நடக்குமான்னா நடக்க வெய்யுங்க. நீங்கள் செல்வ செழிப்புக்கு தானே ஓடுறீங்க, இதை கட்டிக்கிட்டால் பணம் வருமா, இதை போட்டுக்கிட்டால் பணம் வருமாலாம் நினைக்கிறீங்கல்ல. நீங்கள் வீட்டில் கவனம் செலுத்தினீங்கன்னு வச்சுக்கோங்க, செல்வ செழிப்பு உங்களை தேடி வரும். ஏன்னா சுத்தபத்தமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல மகாலட்சுமி வராமல் இருக்க மாட்டாள். கூரைப்பூ உங்களுக்கு இப்போ தெரியும், நிலைப்பொங்கல்னால் என்னன்னு தெரியும், இன்னும் எத்தனை விஷயம் இருக்குது பொங்கலுக்கு. இன்றைக்கி இந்த போகி பொங்கல் அன்னைக்கு இந்திரனும் நல்லா குளிர்ந்து நமக்கெல்லாம் மழை பெய்யணும், போக்கி பண்டிகையாக இருந்து தீமையெல்லாம் போக்கி நன்மையெல்லாம் உள்ளே வரணுங்கிறதுக்காக நாம் வாசக்காலில் நிலப்பொங்கலும் வச்சுட்டோம். ஆனால் இப்போ ஒரு மந்திரம் சொல்லித்தரட்டுமா, நீங்கள்லாம் சொல்கிறீங்களா? எதுக்குங்க மந்திரம்னாக்க, கேட்டு பாருங்கள், பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், சொல்கிறத சொல்கிறேன், கேட்டால் கேட்டுங்க, இல்லாட்டா விட்டுடுங்க. என்ன தெரியுமா, இந்த வருஷத்திலிருந்து போகி கொண்டாடுகின்ற பொழுது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் எந்த பொருளையும் எரிக்க மாட்டோம். அடுத்தது, இதனால் மக்களுக்கும் கால்நடைகளுக்கும் விலங்குகளுக்கும் கூட தீங்கு ஏற்படுறதுனால நாங்கள் கண்டிப்பாக இயற்கையோடு இணைந்த பொருள்களை தவிர வேறு எதையும் எரிக்கவே மாட்டோம். இதுதாங்க மந்திரம் நான் சொல்லி கொடுக்கணும்னு நினச்சேன். இதை நீங்களே நாலு தரம் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே இறங்கிடும். ஆக எரிக்கலாம், எதை, இயற்கையோடு இணைந்த ஓலை பேப்பர்,
காகிதம் அந்த மாதிரி விஷயங்கள், பாய், முரம், கூடை அதெல்லாம் எரிக்கலாம். அதெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லைன்னாக்கா உங்களுடைய கெட்ட எண்ணங்களை எரிக்கலாங்க. இதுதாங்க முக்கியம். மனசில் நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கணுன்னா கெட்ட எண்ணங்கள் போக வேண்டும். அதுக்கு தான் இந்த போகி பண்டிகை, போக்கி பண்டிகை. இப்போ நான் சொன்ன போகி, நீங்கள் மந்திரம்லாம் சொன்னீங்கல்ல, அந்த போகி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இதோட உட்பொருள் என்னங்கிறது ஒரு கிராமத்தில் இருக்கிற விவசாயிக்குத்தான் தெரியும். அவங்கள நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இந்த போகி அன்னைக்கு எல்லாம் கொளுத்துறீங்கல்ல, அது நீங்கள் வீட்டில் இருக்கிறத போட்டு கொளுத்துறீங்க, ஆனால் உண்மையில் அது அல்ல, காடு வெட்டி கழனியாக்குவது அப்படிங்கிறது தான் அன்னைக்கு சிறப்பு. என்ன, அந்த காட்டில் முள் கிள் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொளுத்திடுவாங்க. அன்னைக்கு சாயங்காலம் அந்த கழனியில் தான் கழனி பொங்கல்னு வைப்பாங்க. ஆக அவங்க யாரை கும்பிடுறாங்க, அன்னைக்கு பூமியை காடு வெட்டி கழனியாக்கி அந்த மாலை நேரத்தில் பொங்கல் வைத்து, புரியுதுங்களா? அப்போ முதல் நாளைக்கு பூமிக்கு, அடுத்தது போ அப்படின்னு சொன்னேனே, அது போ சொல்லியாச்சு, போ என்ன சொன்னேன், பொங்கல். அது யாருக்கு, வானத்துக்கு. வானம் பொய்யாமல் மழை பெய்யணும், சூரிய வெளிச்சம் நல்லா இருக்கணும். அதனால் முதல் நாள் பூமிக்கு, அடுத்த நாள் வானத்துக்கு, அதுக்கும் அடுத்த நாளைக்கு இந்த வயக்காட்டில் உழுது நமக்கு நண்பனாக இருக்கிற இந்த மாடுகளுக்கு தான் மாட்டுப்பொங்கல். அதுக்கும் அடுத்த நாளைக்கு நாம் காணும் பொங்கல்னுட்டு இந்த கடற்கரையோரம் போய் எல்லாருக்கும் ஹாய் சொல்கிறது அல்ல. கிராமத்தில் அன்றைக்கி சந்தை இருக்கும், எல்லாரும் அவங்கவுங்க பொருளை எடுத்துகிட்டு போய் காசுக்கு விற்க மாட்டாங்க, இந்த பொருளை கொடுத்து அவங்க பொருளை வாங்கிப்பாங்க. பண்ட மாற்றுங்கிறோமே, அதுதான் அன்னைக்கு நடந்தது. அதில் சொந்தக்காரங்களையும் பார்ப்பாங்க. அப்போ இன்னொரு விஷயமும் தெரியும், தை பிறந்துருச்சு, என் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கா, உங்கள் வீட்டில் பையன் இருக்கானாங்கிறாப்பில் அதுவும் பேச்சு வரும். ஆக இந்த நாலு நாள் பொங்கலும் நமக்கு வேறு விதத்தில், ஆனால் விவசாயிக்கு உண்மையான பொங்கல் அவங்களுடைய வாழ்க்கையில் தான், அவங்க வாழ்வு தான் வளம் பெறணும், மகிழ்ச்சி அவங்களுக்கும் நமக்கு ஓரளவு, அவங்களுக்கு பல மடங்கு மகிழ்ச்சி.